ஒரு பத்திரிகையாளர் சோ என்ற பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் அவர் எடுத்த ஒரு படம் முகமது பின் துக்ளக் அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் சாங் அதாவது படம் போடுறதுக்கு எழுத்து போடுறப்போ ஒரு பாட்டு ஷோவுக்கு எம்எஸ்டி போட்ட இஸ்லாமிய பாட்டு லியோனியின் அசத்தல் பேச்சு சேம்பாவணி என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை வெளியிடுவதற்கு எங்கள் பாடநூல் கழகத்தில் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த உமரலி புராணத்தையோ அல்லது சீரா புராணத்தையோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இதனுடைய அந்த காப்பிய வடிவம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேர்வதற்கான அந்த பணிகளை என்னால் முடிந்தவரை பாடநூல் கழகத்திலே அதை செய்வதற்கு முயற்சி செய்வேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் சோ என்ற பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எடுத்த ஒரு படம் முகமது பின் துக்ளக் அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் சாங் அதாவது படம் போடுறதுக்கு எழுத்து போடுறப்போ ஒரு பாட்டு அந்த பாட்டை எழுதி கவிஞர் வாலி அவர் ஸ்ரீரங்கத்தில் பிறந்த ஒரு பிராமணர் அவரை வந்து நமது இஸ்லாமிய மார்க்கத்துக்கான ஒரு பாடலை எழுதித்தர சொன்னவுடன் வாலி அவர்கள் அழகான ஒரு பாடலை அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அப்படின்ற ஒரு பாடலை எழுதிட்டார் இதை யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை நடந்திருக்கு அப்ப அந்த படத்தை தயாரித்த சோ போன்ற தயாரிப்பாளர்கள் எல்லாம் இந்த பாடலை பாடணும்னா இந்தியில் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய முகமது ரஃபியை பாட வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி முகமது ரஃபிகிட்ட தேதியெல்லாம் வாங்கி ரெக்கார்டிங்குரிய டேட்லாம் முடிவாயிடுச்சு ஆனால் அந்த ஷோவுக்கு வந்து முகமது ரஃபி வந்து இன்னும் 3 மாசம் கழிச்சு வந்து பாடி அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதனால நீயே பாடிடு அப்படின்னு அதற்கு இசையமைச்ச மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனை நீயே பாடிடுன்னு சொல்லியிருக்கார் ஐயா முகமது ரஃபி பாட வேண்டிய பாட்டை நாம் போய் பாடுறதா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எப்படி இருக்கும்னு அவர் பாடி வச்சுட்டார் அதுக்கப்புறம் இந்த பாடலை யார் பாட வேண்டும் என்று முடிவு பண்ணி சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு முகமது ரஃபி பெயரையும் எம்எஸ் விஸ்வநாதன் பெயரையும் போட்டு சீட்டு எடுத்து பார்த்துருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் பெயர் வந்திருக்கு அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் பாடலை எம்எஸ் விஸ்வநாதன் பாட வேண்டும் அப்படின்னு வந்து பாடி ரெக்கார்டிங்கில் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு அமைஞ்சிருச்சு அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லா அல்லா உடலுக்கு 9 வாசல் மனதுக்கு 80 வாசல் உயிருக்கு உயிராய் காணும் 1 வாசல் பள்ளி வாசல் அல்லா அல்லா அப்படின்னு பாடினார் எம்எஸ் விஸ்வநாதன் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்டாங்க இந்த பாட்டை இப்படி இவ்வளவு உணர்ந்து பாடினீங்க நீங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் நெத்தியில உழவு பெரிய விபூதியும் குங்குமம் அடிச்சுக்கிட்டே இந்த பாட்டை பாடினீங்களே எப்படி நீங்கள் இப்படி உணர்ந்து பாடினீர்கள் கேட்டதுக்கு இந்த பாடலை பாடுவதற்கு முன்னால் ஒரு பள்ளி வாசலுக்கு சென்று அவர்கள் எப்படி பக்தியாக இறைவனை தொழுகிறார்கள் என்பதை பார்த்து அந்த தொழுகையின் அந்த மனநிலையிலேயே என் மனதை ஒரு இஸ்லாமியனாக முழுமையாக மாற்றிக்கொண்டு அந்த பாடலை நான் பாடினேன்னு சொன்னார் அப்போ ஒரு பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகின்ற அந்த தொழுகையை பார்த்து ஒரு இந்து சகோதரர் ஒரு இந்து இசையமைப்பாளர் அந்த பாடலை பாடுவதற்கே இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு தேவைப்படுகிறது